ஹாய், வெல்கம் டு லேர்ன் அண்ட் க்ரோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டார் பர்ஸ்ட் அனிமேஷன் பவர் பாயிண்ட்ல எப்படி பண்ணுறதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் சாம்பிள் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்லைடில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ஸ் வந்து இங்கே ஒரு ஸ்டார், எங்கள் ஒரு ஸ்டார், எங்கள் ஒரு ஸ்டார் இருக்குது. ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஸோ இந்த ஸ்டார் பர்ஸ்ட் தான் நம்ம எப்படி பவர் பாயிண்ட்ல பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி அது பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு எம்டி ஸ்லைடு எடுத்துக்கிறேன். ஸோ எம்டி ஸ்லைடு எடுத்துகிட்டு இன்சர்ட் டேப் போயிடுங்க. இன்சர்ட் டேப் போயிட்டு அண்டர் ஷேப்ஸ், ஷேப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் அண்ட் பர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஸ்டார்ஸ் அண்ட் பர்னர்ஸில் 32 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 32 பாயிண்ட் ஸ்டார் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் ட்ராக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு எல்லோ கலர் பாயிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்டர் ஜஸ்ட்டு சென்டரில் எடுத்துக்கோங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்க ஸ்டார்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு அதோட லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ட்ராயிங் டூல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதில் ஃபார்மட் டேபில் போயிட்டு ஷேப்போட அவுட்லைனில் வந்து டேஷஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த டேஷஸ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாங் டேஷ் டாட், ஸோ அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டார் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்டார் க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு அனிமேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அனிமேஷன் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அனிமேஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு அந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் டாப் போயிடுங்க. ஸோ அனிமேஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் செலக்ட் பண்ணுறது அண்டர் மாட்ரேட்டில் பேசிக் ஜூம் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் ஜூம் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் வரும். ஸோ ஜூம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வரணும் அப்படின்னா வந்து அகெயின் வி நீட் டு ஆட் ஒன் மோர் அனிமேஷன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அகெயின் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து பேசிக் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் இந்த ஷேப்க்கு நம்ம கொடுத்ததுனால அகெயின் வி நீட் டு ஆட் ஒன் மோர் அனிமேஷன்றப்போ ஆட் அனிமேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஆட் அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் அனிமேஷனில் மோர் எக்ஸிட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மோர் எக்ஸிட் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அன பேசிக் டிசால்வ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து நமக்கு வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அனிமேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆன்கிளிக் இருக்குது. ஸோ ஆன்கிளிக்ல இருக்கட்டும். ஸோ அதோட டைமிங் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டைமிங் மட்டும் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து டியூரேஷன் வைக்கிறேன். ஸோ அகெயின் வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்க செகண்ட் அனிமேஷன், தட் இஸ் டிசால்வ் அவுட் அப்படி அனிமேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் வந்து சீமா வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சீமா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டியூரேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ டியூரேஷன் கொடுக்கும்போது இது ரெண்டுமே அட் ஏ டைமில் வந்து வருது அப்படின்னா வந்து அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து தெரியாது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் 5 seconds வந்து அதை வந்து டிலே கொடுக்க போகிறேன். ஸோ 5 seconds வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து டிலே ஸோ கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அனிமேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனிமேஷன் ஜஸ்ட் ஒன் டைம் வருது. ஒன் டைம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த அனிமேஷனில் எடுத்துக்கிறேன். திரும்ப அகெயின் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ், தட் இஸ் டிசால்வ் அவுட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே வந்து 5 seconds டிலே வந்து நான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இதோட ரிப்பீட்டபிலிட்டி நம்ம வந்து செக் பண்ணோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதோட எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் டைமிங் அண்டர் போயிட்டு தென் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிப்பீட்டில் அண்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைட் அதுன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் வந்து நம்ம டிசால்வ் அவுட் ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் டைமிங், அகெயின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் ஸ்லைட். ஸோ ரிப்பீட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லைட் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா த சேம் அனிமேஷன் யூ கிட் ஏபிள் டு சி ஹியர், ஓகேங்களா? இங்கே நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அழகாக வந்து அந்த டிசால்வ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ஸ் வந்து நம்மளோட எஃபெக்ட்ஸோட வருது, ஓகேங்களா? ஸோ
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மல்டிபிள் ஸ்டார்ஸ் வேணும் அப்படின்றதுனால ஜஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு அதோட சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் சேஞ்ச் இன் டு சம் கலர்ஸ். ஸோ ஷேப்போட அவுட்லைனை வந்து ப்ளூ கலர் ஆர் சம்திங் கலர் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் வந்து ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி பிங்க் கொடுத்துக்கிறேன் ஸ்டார். தென் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு சேம் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து இங்கே க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அதோட லைனும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் இது வந்து நான் மெருக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஷேப்போட ஃபீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ குட் ஏபிள் டு சி ஸ்டார்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து அனிமேஷனில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்லைடு வந்து வரும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸோடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிது ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த ஸ்டார் பர்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிள் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் சிங்கிள் கலர் கொடுக்காம ஜஸ்ட் டபுள் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். நியூ ஸ்லைடு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நியூ ஸ்லைடு ஆட் பண்ணிவிட்டு அதே அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேபி என்ட்ரன்ஸ் எஃபெக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் ஆட் டு சம் டிஃப்ரென்ஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதோட அவுட்லைனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபார்மட் ஷேப்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபார்மட் ஷேப்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து கிரேடியன்ட் ஃபில். ஸோ கிரேடியன்ட் ஃபில்ன்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் நமக்கு வரும். ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்கிறது நான் வந்து இப்போ சன்ரைஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சம் எஃபெக்ட்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டார் போஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஏதாவது நீங்கள் செலிப்ரேஷன் இல்லை வந்து அனிமேஷன் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம கிஃப்ட் ஃபைல் கிளிக் பண்ணணும் இல்லை கிஃப்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும் பிபிடியில் அப்படின்ற பட்சத்தில் வந்து வி கேன் யூஸ் திஸ் ப்ரெசன்டேஷன் திஸ் அனிமேஷன் யூ கேன் யூஸ் ஃபார் இட். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching our channel. Have a nice day.